தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. விகி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இது அஷ்டமசனியா இருக்கங்காட்டி, இந்த அஷ்டமசனி இருக்கிறவங்களும் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அது பெரிய ஒரு துன்பமாக இருந்துட்டு இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, எல்லாமே மைண்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லியிருப்பா, என்ன தான் சொல்கிறாங்களோ, என்ன தான் இப்படி பேசுகிறாளோ, என்ன தான் கிண்டல் பண்ணுறாளோ அப்படிங்கிறது மனசில் போடும். வெள்ளை சட்டையில் கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த குரு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சரியாக பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி கொஞ்சம் சோதனைகள்லாம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். தொழில் ரீதியான சோதனைகள்லாம் இருக்கும். இதுவா அதுவா அப்படியா இப்படியாங்கிற சோதனைகள்லாம் இருக்கும். பட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ், குரு பயிற்சி ஆனதுலேருந்து ஏப்ரல்லேருந்து 6 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் தொழில் ரீதியாக இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். யார் யார் எப்படிங்கிற ஒரு பெரிய பாடங்கள் புகட்டக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக ஒரு பக்குவமும் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் பேசுறது, மற்றவங்கள பற்றி பேசுறது, மற்றவங்களுடைய பிரச்சனையில் கலந்து கொள்வது தவிர்த்துக்கிறது நல்லது. எனதருமை கடகராசி என்பர்களே, சோபகிறது தமிழ் புத்தாண்டு. கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலனை தரப்போகிறது அப்படின்னா, கடகராசிக்காரர்களுடைய இயல்பு இருக்கிறதே தாய்மை மனசு. ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய மகளுடைய நலத்தை மட்டும்தான் நினைப்பார், தனக்குன்னு எதையும் நினைக்கிறது இல்லை. அப்படி பிறர் மீது அன்பை கொட்டக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். ஆனால் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட இவங்க மனசை புரிஞ்சுக்கிறது இல்லை. எவ்வளவு அன்பு வச்சாலும் அந்த அன்பை வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற ஒரு வருத்தம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிற போது பாக்கியத்தில் குரு ஃபினான்ஷியலாக ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து அவர் தருகிறார். அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கறது. சில பேர் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறோம் சார், நிறைய தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இப்போ கூடி வரும். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறார், இருக்கிறமே ராகு பகவான். அவரோடு சேரக்கூடிய இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக விஷயத்தை கொடுப்பார், ஆனால் உத்தியோகத்தில் நெருக்கடியை கொடுப்பார். இந்த சோபகிருத வருஷத்தில் இந்த நெருக்கடி வருவதற்கு 2 காரணம். ஒன்று, உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி பகவான். இன்னொன்று, 10ல் குரு. அப்போ வேலையில் ஒரு தள்ளாட்டம், ஒரு நெருக்கடி. வருஷம் பிறக்கிற போதே இந்த வேலையில் மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம். இன்னும் சிலர் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனியே இப்போ ஆட்டம் காணக்கூடிய சூழ்நிலை, அவங்களே சில யூனிட்ஸை குறைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் இந்த ஆண்டு உங்களை வருத்தப்பட வைக்கக்கூடிய ஆண்டு இல்லை, உங்களை புனிதப்படுத்தக்கூடிய ஆண்டு. சோபகிறது உங்களை பக்குவப்படுத்த போகிறது, நல்ல தன வளத்தை தரப்போகிறது, நல்ல பண வருமானம் இருக்கும். குடும்பத்தில் இன்னொரு உறுப்பினர் கூடுதலாக வரப்போகிறார், நல்ல செல்வ செழிப்பு வரப்போகிறது, நல்ல குழந்தை பாக்கியம் அமைய போகிறது. குடும்பத்தை நடத்துறதுக்கு பணம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல பண வருமானம் வரப்போகிறது. உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் விலகும், உடல் நலம் பெறும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. நிறைய கடகராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே போல் உடல் நலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆண்டாக, நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கலைன்னா இப்போ நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க. ஆக ஒரு நல்ல ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டிய ஆண்டு. ஏதாவது சில கூட்டாளிகள் புரிந்து போவார்கள் அப்படின்னு இருக்குது. கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு பாதகத்தில் சுக்கிரன். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அது பிடிக்காது, கருத்து மாறுபாடு வரும், அனுசரித்து கொண்டு போயிடணும். நல்ல யோகம், குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லாம் அப்படியே அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நன்மைகள் நிகழும். ஆக கடகராசிக்காரங்க உங்களுக்கு அற்புதமான வருஷமாக சோபகிருத வருஷத்தை உருவாக்கிக்கிடணும். அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீர ஆஞ்சநேயரை வழிபடணும். இந்த கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது வீர ஆஞ்சநேயர். வீர ஆஞ்சநேயர்னால் வாலில் மணி கட்டியிருப்பார் ஆஞ்சநேயர். இந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்.
அந்த வீர ஆஞ்சநேயர் படத்தை வாய் வைத்து உங்கள் வீட்டில் வைத்து தினந்தோறும் ஒரு வெற்றிலையிலே கொஞ்சம் வெத்தலையில் கொஞ்சம் வெண்ணெய் வைத்து அந்த வீர ஆஞ்சநேயருக்கு படைத்து வாருங்கள். இந்த ஆண்டு மங்கள காரியங்கள் கூடும், செல்வ செழிப்பு கூடும், மகிழ்ச்சி பெருகும், அதற்கு வீர ஆஞ்சநேயர் உதவுவார். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்புகள் கூடுதலாக இருக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இதை சொல்லுவேன். என்னையா 9 இடத்திலிருந்து 10 இடத்திற்கு மாறுகிறார். 9 இடத்தில் மிகப்பெரிய பலனாக போனவரிடம் சொன்னீர்கள், அதுவே எப்படி நீடிக்கும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மாறுதலான இடங்களில் குரு போக மாட்டாரா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். எல்லா நிலைகளிலும் பலன்கள் மிக துல்லியமாக பார்க்கப்படணும்னா ஒவ்வொன்றையும் பொருத்தி பார்க்க வேண்டும். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது, சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது, ராகுக்கேது பெயர்ச்சி எப்படி இருக்கிறது. இங்கே ஒரு மனிதனுக்கு எது பாதிக்கப்பட்டாலும் தொழில் பாதிக்கப்படக்கூடாது. தொழில் பாதிக்கப்பட்டால் சுத்தமாக முடங்கிவிட்டால் அந்த மனிதன் ஒரு கையிறு ஒரு மாதிரியான எழுந்த நிலையை அடைந்து விடுவான் இல்லையா. இங்கே 10 இடத்தில் ராகு இருக்கின்றார், தொழிலை பாதித்து கொண்டிருக்கிறார். தொழிலை பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவை 10 இடத்திற்கு மாறி குரு சுபத்துவப்படுத்தப் போகிறார். சில சங்கடங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் போகின்றன. ஏற்கனவே நடந்த சனிப்பெயர்ச்சியும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்ல பலன்களை தருவதாக இல்லை. ஆயினும் தொழில் வேலை அமைப்புகளில் ஒரு நிலையில் வருமானம் வருவதன் மூலமாக கடகராசிக்காரர்கள் எதையும் சமாளித்துக் கொள்ளுகின்ற நிலையாகவே இந்த அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி நடக்கும். ஆகவே 10 மாறப்போகின்ற குருவால் ஒரு நிலையில் ராகு ஒரு நிலையில் சுபத்துவம் அடைவதால் எல்லா நிலைகளிலும் சற்று தொழில் இதுவரைக்கும் மந்தமாக இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல பலன்கள் நடக்கப் போகின்றன. வேலையில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இருக்கலாம். குரு ராகு சேர்க்கை எப்பொழுதுமே சில மாற்றங்களை இணைகின்ற பாவகத்திற்கு அடிப்படையில் தரும் என்பதன்படி வேலை தொழில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆரம்பத்தில் அவைகள் கஷ்டமாக இருப்பதைப் போல தோன்றினாலும் கூட இன்னும் 2 காலத்திற்கு பிறகு 2025 எந்த இடத்தில் நீங்கள் நன்றாக நிலை கொண்டு இருக்கப் போகிறீர்களோ அதற்கான ஒரு நகர்தல்களை இப்போது குரு பெயர்ச்சி கண்டிப்பாக செய்யும். ஆகவே பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வந்து விடாது. இந்த குரு பெயர்ச்சியின் 1 காலம் முழுவதும் சனி உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆயினும் மற்ற கிரகங்கள், சனி மட்டுமே கிரகம் இல்லையே, இன்னும் 7-6 கிரகங்கள் இருக்கத்தானே செய்கின்றன. அதன் அடிப்படையில் மற்ற கிரகங்களில் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையை கொண்டிருப்பதாலும் மனோகாரகனாகிய சந்திரன், மனதிற்கு அதிபதியான சந்திரன் தான் உங்களுடைய ராசிநாதன் என்பதாலும் மன உறுதியுடன் எதையும் கடகராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. 2, 4, 6 பாவகங்களை குரு பார்க்கப் போகிறார். இப்பொழுது நான் சொன்னதைப் போல 2 தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. தனம் வரப்போகிறது. 10 இடத்தின் தொழில் மேன்மை, 10 இடத்தின் வேலை அமைப்புகள், 10 இடத்தின் சுய தொழில் அமைப்புகளின் மூலமாக வருமானம் வரப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. அந்த வருமானத்தை வைத்து வரப்போகின்ற சாதகமற்ற தன்மைகளை முழுவதுமாக சமாளித்துக் கொள்ளுகின்ற விதத்திலேயே இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. அதைப்போலவே 4 இடம் என்பது சுகத்தை குறிக்கக்கூடிய இடம், கல்வி மேன்மையை குறிக்கக்கூடிய இடம், வீடு வாகனம் தாயார் போன்றவைகளை குறிக்கக்கூடிய இடம். இதுவரை தாயிடம் முரண்பட்டவர்கள், தாயின் ஆதரவு அனுமதி, தாய் என்கின்ற தெய்வத்தின் ஆசிகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே அம்மா மனமோந்து ஏதேனும் ஒரு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு. இதுவரை தாயின் அனுமதி கிடைக்காமல் மறுப்புகள் கிடைத்து கொண்டிருந்தவர்கள், ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், ஒன்று உங்களுக்கு வேண்டும், அல்லது இந்த வழியில் போகப் போகிறீர்கள், இன்னாருடன் இணையப் போகிறீர்கள், இது வேண்டும் என்று கேட்டிருந்த நிலைமையில் தாய் என்கின்ற தெய்வம் மறுத்திருந்த அமைப்பு இந்த வருடம் அவர்களே மனமும் வந்து உங்களுக்கு ஆதரவையும் ஆசையையும் கொடுக்கக்கூடிய நிலைமை இந்த 10 இடத்து குருப்பெயர்ச்சியின் அமைப்பினால் இருக்கும். சுகம் கிடைக்கும். சில அமைப்புகளில் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும், அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கும். 6 பாவகத்தையும் குருபார்த்து வலிமைப்படுத்துவது ஒரு நிலையில் கடன் தொல்லைகளை அதிகரிக்கும் என்றாலும் கூட குருவின் பார்வை எப்போதுமே சுபத்துவமாக சுப கடன்களை தருகின்ற அமைப்பு, வீடு வாகனத்திற்கான கடன் அமைப்புகள் தரக்கூடிய அமைப்பு, தொழில் முயற்சி முதலீடுகளுக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கஷ்டப்பட்டாலும் ஒரு நிலையில் கையில் பணம் வந்து அதனை வைத்து மற்ற பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளுகின்ற நிலைமையும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பும் எல்லா நிலைகளிலும் மன உறுதியோடு இருந்து சமாளிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய நல்லதொரு குரு பெயர்ச்சியாகவே இந்த 10 இடத்து குரு பெயர்ச்சி கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மன உறுதியோடு எதையும் சமாளிக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தான் கடகத்திற்கு இந்த 10 இடத்திற்கு வரப்போகின்ற குரு பெயர்ச்சி.
கடகராசி ஒரே கடகடன்னு இருக்கா? உண்மைதான். அங்கே குரு சாதகமா இல்லை, சனி சாதகமா இல்லை, நம்ம நிகழ்ச்சி பார்க்குற எல்லா நேர்களுமே இப்போ பாதி ஜோசியர் ஆயிட்டாங்க. ஜோசியருக்கே ஜோசியம் சொல்கிற நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. நம்ம ஆதன் ஆன்மீக நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒருத்தர் தான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க இல்லையா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜோதிடரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரிடிக்ஷன் சொல்கிறதுனால வீட்டில் உட்கார்ந்த இடத்துலையே எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பாலகிருஷ்ணா ரெட்டியார் இதை சொன்னார், அடுத்தது இவர் இதை சொன்னார், அவர் அதை சொன்னார், இதை கூட்டி கழித்து அலசி கிளசி ஒரு ரூட்டு போட்டு கிளியராக வெளியே வந்துடுறாங்க. இதுதான்ப்பா இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சியினுடைய பலன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நான் சொல்கிறது மாத்திரம் கொஞ்சம் புரிஞ்சுங்க, இந்த கடகராசிக்கு எல்லோருமே சரியில்லை, அஷ்டம சனியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன, குரு பெயர்ச்சியினுடைய பலனை பார்க்குறோம். குரு பெயர்ச்சியில் 14ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்பு, அதுல இருந்து 7 நாள் பொறுத்து தான் குரு பெயர்ச்சி நம்ம சொல்றோம். அது வரைக்கும் குரு பார்வை மீனத்தில் இருந்து 5ஆம் பார்வையா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? 5ஆம் பார்வையா குரு பார்வை இருக்கு, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். அதுக்கப்புறம் சார் மேஷத்துக்கு குரு வந்த உடனே குரு வாக்கு தனஸ்தானத்துக்கு அந்த குருவனுடைய பார்வை சிம்ம ராசிக்கு வந்துடுது. கடகத்துக்கு 2ஆம் வீடு, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு வந்துடுது. குடும்பத்தில் நல்லது நடக்கும் சார், கணவன் மனைவி ஒத்துமையாக இருப்பாங்க சார். அதை விட வாழ்க்கையில் வேற என்னங்க வேணும்? அப்போ நல்லா தான் இருக்கும்ன்ற கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டை கவனிங்க, குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு மீதி இருக்கிற 6 மாதம் பார்க்குறாரு. ஆனா அவர் பெயர்ச்சி ஆகும் போது அவரை வந்து அவரோட பவர் வந்து இருக்காது, சூரியன் பிடிச்சு வச்சுப்பாரு, ராகுக்கு இது பிடிச்சு வச்சுப்பாரு, பலம் குன்றி இருக்கிறார். அந்த பாயிண்ட், அந்த வார்த்தைகளை நீங்க ஒவ்வொன்றத்தையும் கவனிக்கணும். பலம் குன்றி இருக்கிறார், பார்வை பலம் அல்ல, உடல் பலத்தை போட்டு இருக்கிட்டாங்க ரெண்டு பேரும். சூரியனோட அஸ்தங்கமாவதும் ராகுவோட சேர்ந்து இருப்பதும் பலம் குன்றி இருக்கிறார், ஆனா பார்வை பலம் குறையாது. அப்போ கடகத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் வாக்கு தானஸ்தானம் பலம் பெறுகிறது. சார் ஒரு வீட்டில் சந்தோஷம் இருக்குன்னு வச்சுங்க சார், பணமே வருமானம் இல்லை சார், ரசம் சாதம் சாப்பிட்றீங்க சார், குடும்பத்தில் நிம்மதியை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் உலகத்தில் வேற என்ன இருக்கு? கண்டிப்பாக அது அஷ்டம சனினா இருக்கட்டும், குரு வந்து எங்கே வேணாலும் வரட்டும், ஆனால் அந்த நிம்மதி என்பது அந்த பார்க்கறதுனால நிம்மதி வந்தே தீருங்கிறதான் என்னுடைய கணிப்பு. அதே நேரத்தில் இந்த உண்மையான அந்த சனியனுடைய தாக்கம் வேலை செய்யத்தானே செய்யும். அதனால் ஆண்கள் என்ன பண்ணும், சார் எனக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டு தரவே இல்லை சார், எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷன் இல்லை சார் அப்படின்னு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வேண்டாம், அந்த மனக்கவலை வேண்டாம் சார், பக்கத்தில் காலாட்டின்னு உட்காந்துதான் சார், அவனுக்கு போய் கொடுத்துருக்காங்க சார், எனக்கு கொடுக்கவே மாட்டேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன் தெரியுங்களா, இரவு பகல் தெரியாமல் வேலை செய்கிறேன், ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற உயர்வு எனக்கு வரல சார்னா அதுதான் அந்த சனியின் தாக்கம். இந்த நேரத்தில் அந்த மனசு கஷ்டத்தை விட்டுட்டு நான் செய்யும் தொழிலை செவ்வனை செய்வேன், நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வேலை செய்வேன், நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன், அடுத்த வருஷம் குரு மாறும்போது உங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட் வரும். அதுக்கு எந்த கன்சர்னாக இருந்தாலும் சரி, நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு மனிதனுடைய பொறுமையும் நிதானத்தையும் சோதிப்பது தான் அந்த அஷ்டம சனி. அதே மாதிரி தான் குருவினுடைய தாக்கம், இந்த பலம் குன்றிய இந்த காலத்தில் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்த வருஷம் குரு மாறும்போது உங்களுக்கு இரட்டிப்பு லாபம். அந்த பொறுமைக்காகத்தான் இந்த 1 வருஷம், அந்த 1 வருஷத்துலேயும் 6 மாதம்தான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். இந்த நேரத்தில் உங்கள் உடம்பு கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க, சளி சம்பந்தமான பிரச்சனைகள், கோல்டு, காஃபு, இந்த திங்கிங்னாலே எனக்கு தூக்கம் இல்லை சார், நான் தூங்கினேன் தான் சார் நினைக்கிறேன், நைட்டு 10-11 மணி ஆகுது சார், அதுக்கு மேலே தான் நான் தூங்குறேன், இந்த திங்கிங்கே எனக்கு போயிட்டுருக்கு, இல்லை நான் ஏதாவது இடம் மாறுதல் பண்ணிக்கலாமா, வேறு எதனா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் பண்ணிட்டுமா அப்படின்னா வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். த நோன் டெபிள் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல், தெரிஞ்ச பிசாசே மேல். புது இடத்துக்கு போன பிறகு மாத்திரம் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் வேலையை விட்டு அமுச்சிட்டாங்கன்னா, ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, இந்த 1 வருஷம் உங்களுக்கு அந்த நிதானம் தான் பரிசு தரும். அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட, சார் எதிரில் ஒருத்தர் கடை போட்டார் சார், எனக்கு ஒரு காம்படிஷனாக வந்துருச்சு, என்னுடைய தொழில் பாதிக்குமா சார்னா கவலையப்படாதீங்க, பாதிக்காது,
இந்த 6 மாதம் நீங்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிஸ்னஸை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுக்காதீங்க, இருக்கிற பிஸ்னஸை நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். கூட நிறைய பொருளை நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க, அதோடு சேர்த்து வச்சு பண்ணும்போது உங்களுக்கு டேர்ன் ஓவர் அதே மாதிரி இருக்கும், குறையாது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாசத்துக்கும் தேவையில்லாத செலவுகளுக்கும் உணவு முறைக்கும் பணத்தை ரொம்ப செலவு பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. வருஷ கடைசியில் உங்களுக்கு ராகு கேது வரும்போது வேற்று மொழி இனத்தவர்களால் உங்களுக்கு லாபம் வரும். அதே நேரத்தில் இப்போ இழந்த அத்தனையுமே உங்களுக்கு லாபமாக அமையும். இத்தனை நற்பலன்களும் ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன? பொறுமை. கரெக்ட். அந்த பொறுமையும் நிதானமும் அது இருந்ததுன்னா கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 10ஆம் இடத்துக்கு குரு வராரு அப்படின்னாவே பதவியை காலி பண்ணிடும்னு சொல்லுவோம். இந்த பதவி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அந்த பாஸ்க்கு போய் அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. உங்க முதலாளி, உங்க மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போய் நீங்க உங்களுடைய அட்வைஸ் சொல்றேன்னு சொல்லி அந்த அட்வைஸ் சொல்லி அவங்களுக்கு பிடிக்காம, அதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன சூக்ஷமங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். அவருக்கு வந்து நம்மளை நம்ம சொல்றது பிடிக்கலன்னா ஒண்ணு மூஞ்சி திரிப்பாங்க, இல்ல மொபைல பாப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியும். அப்படி தெரியும் பொழுது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த குரு ராகு டிரான்சிட் ஏற்படும் பொழுது பொதுவா என்ன நடக்கும்னா, அந்த சஞ்சாரம் ஏற்படும் பொழுது அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடணும் அப்படின்னு புஷ் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா புதிய வேலை வாய்ப்புகள் ஈஸியா அமையும். அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அஷ்டமசனி ஆரம்பிச்சிருக்கு. கடத்திற்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது உடல்நிலை பாதிப்புல இருந்து வீட்டுல பெரியவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள்ல சருக்கல்கள், காலில் அடிபடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. வீட்டுல பெரியவங்களுக்கும் பாதிப்புகள்லாம் இந்த சனி உள்ள வரக்கு முன்னாடியே தன்னுடைய வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நான் வரேன்னு சொல்லுங்கிற மாதிரி சனியுடைய வேலைகள் ஆரம்பிச்சிச்சு. இப்ப குரு ராகு டிரான்சிட் 10ஆம் பாவத்துக்கு வர்றதுங்கிறது கர்மஸ்தானம். 10ஆம் பாவகம்ங்கிறது கர்மா. அது குரு ராகுனாவே பேசிக்கலா வீட்டுல பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்துகள் உண்டுன்னு சொல்லலாம், கவனமா இருக்கணும். இன்னொன்னு 10ஆம் பாவகம்னு பாத்தீங்கன்னா 8க்கு அடுத்த பரிணாமம் தான் 10ஆம் பாவம். நீங்க படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து பலிதம் வரக்கூடிய ஒரு ஸ்தானம். 8ஆம் பாவகம்னா வெறும் கஷ்டம் தான். அந்த எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து மனசாட்சி பூர்வமாக சந்தோஷம்ங்கிறது 0. ஆனா 10ஆம் பாவம்னா நீங்க பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைப்பது, அதாவது நீங்க பட்ட தியாகத்திற்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறது, நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வந்து பொருளாதாரம் ஈட்டுவது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். 100% வந்து யாரையும் நம்பி கடன் கொடுக்க கூடாது. வேலைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கும் உங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா, உங்க பாசா யார் இருக்கானோ அவனுக்கு தான் பிரச்சனை உங்களால அப்படி சொல்லலாம். இல்ல நல்ல ஒரு வேலை மாற்றம் வந்ததுன்னா உடனே எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா என்னன்னா, நீங்க வேலையில அதே வேலை இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். So it is better to choose a better opportunity than to stay in the same place where it will be a hell. அதனால எந்த அளவுக்கு வந்து நீங்க இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் கடகத்துக்கு அதிகமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. முதல் விஷயம், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு போடும் ஆப்பர்ச்சுனிட்டினா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். என்னால போக முடியாது, வீட்டுல வந்து நான் இருக்கணும், நான் பாத்துக்க வேண்டிய நிலைமைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வெளியூர் அனுப்புவாங்க, இல்ல வெளிநாடு இருப்பாங்க. என்னுடைய கர்மா இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க போய் ஆகணும். அப்போ உங்களை வேலையை தக்க வைக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கடகத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கங்க, எல்லாருக்கும் பாசம் நேசம்ங்கிறது நீங்க தான் கத்துக் கொடுப்பீங்க. இத்தனை ஒரு நண்பர்களையும் நிறைய சொந்த பந்தங்களையும் சேர்க்கக்கூடிய ஆட்கள்ல கடகராசி தான் நம்பர் 1. யாரெல்லாம் சேர்த்தீங்களோ எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல யாருனாலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அந்த லிமிட்ங்கிறத வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடகராசி நண்பர்கள் நல்லா இருப்பாங்க. கால் முட்டி லிகமெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டா போதும், நல்ல ஒரு ஏற்றம் தான். அதாவது மாணவ மாணவிகளுக்கு சூப்பரா இருக்கிறது. குரு ராகு டிரான்சிட் 10னா தொழில் ஸ்தானத்தை புதுசா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சின்ன ஒரு அப்ரசன்டி மாதிரி ஒரு வேலை கிடைச்சாலும் அதுல உடனே ஒட்டிக்கிறது, மேலே வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும். பாய்லர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, கனரகம் சார்ந்த ஃபீல்டு, இரும்பு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, மோட்டார் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பதட்டம் அடையக்கூடாது. பதட்டம் அடைஞ்சாம இருந்தாவே கடகராசி நண்பர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் அதிகமா வந்து எப்ப நடக்கும், இது எப்ப போன் பண்ணுவாரு, அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கும், அதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது, சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வருவது, கொஞ்சோண்டு வந்து வெண்ணெயை கொண்டு போய் சாத்திட்டு வர்றது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.